ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான், ஒரு இன்ஜுரி அப்டேட் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க. பென் ஸ்டோக்ஸ் அண்ட் தீபக் சார் என்ன சார் ஆச்சு இன்ஜுரி, ராஜஸ்தான் ராயல் கேரளா விளையாட வராங்க. ஏன்னா புதன்கிழமை மேட்ச் இருக்கு, உங்களுக்கு தெரியுச்சே பார்க்கல, டிக்கெட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சோல்ட் அவுட். ரைட், அஃபிஷியலாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது எங்களுக்கு, அது கூட போட்டிருக்க பாருங்க. அதை பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க அஃபிஷியல் ஃப்ரம் த கேம்ப், சிஎஸ்கே கேம்ப்லேருந்து என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க பென் ஸ்டோக்ஸை பற்றி. சிஎஸ்கே தே பீட் மும்பை இந்தியன்ஸ் பை 7 விக்கெட் தெரியும். அந்த மேட்சுக்கு முன்னாடி தான் டோ இன்ஜுரி ஆச்சு பென் ஸ்டோக்ஸ், அந்த மேட்ச் விளையாடல, அந்த டோ இன்ஜுரி. அதை பற்றி சிஎஸ்கே கேம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா, நர்சிங் ஏ மைனர் டோ இன்ஜுரி விச் ஃபோர்ஸ்ட் ஹிம் அவுட் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். அந்த மைனர் டோ இன்ஜுரினால மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக விளையாட முடியல. அண்ட் தீபக் சார் அவருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆச்சு, உங்களுக்கு தெரியும், ஒரு ஓவர் தான் போட்டார். அண்ட் தீபக் சாரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட் அப்டேட் ஃப்ரம் சிஎஸ்கே கேம்ப், அண்ட் சார் வில் கோ அண்டர் கோ ஸ்கேன்ஸ் டு ஐடென்டிஃபை எக்ஸ்டென்ட் ஆஃப் த இன்ஜுரி. ஒரு ஸ்கேன் எடுக்கலான்னு இருக்காங்களா சிஎஸ்கே, அது எவ்வளோ தூரத்துக்கு அது இன்ஜுரி ஆயிருக்கு அந்த ஹாம்ஸ்ட்ரிங்னு பார்க்கறதுக்காக. ஏன்னா போன வருஷமே அவர் ஹாம்ஸ்ட்ரிங் இருந்தாலும் விளையாடலை, அப்பப்போ அவருக்கு இந்த இன்ஜுரி தள்ள பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் அதனால வில் கோ அண்டர் கோ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. And also, CSK medical staffs are closely monitoring both the players and will provide all support necessary for the recovery. அப்படின்ட்டு CSK medical staff வந்து என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க ரெண்டு பேருக்கும். அவங்களை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம், பென் ஸ்டோக்ஸ் அண்ட் தீபக் சாரும் எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியுமோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது அவங்களோட அப்டேட். இது வரைக்கும் அவங்க சொல்லலை, ரூல்ட் அவுட்டு, விளையாடுவார் விளையாட மாட்டார் எதுவுமே சொல்லலை. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் அப்டேட். And so they are still here, they are still under observation and treatment போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கிவன் டே மேட்ச் வின்னர் தீபக் சார் ஒரு ஓவர் போட்டதுக்கு அப்புறமே தோனி போன மேட்ச் போஸ்ட் மேட்ச்லேயும் சொன்னார், இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஷஃபில் த பவுலர்ஸ், ஏன்னா திடீர்னு பவர் பிளே பவுலர் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு. பட் அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பேரும் வர ராஜஸ்தான் ராயல் மேட்ச்சுக்கு எதிராக விளையாடலன்னு வச்சுங்களேன், முன்னாடியே பிளானிங்கோடு போகலாம். இது மிடில் ஆஃப் த மேட்ச்சில் தான் தீபக் சாருக்கு இன்ஜுரி ஆச்சு ஸ்டார்ட் அப்போ. பென் ஸ்டோக்ஸ் ஆனால் முதலே தெரிய விளையாட மாட்டாருங்க. நான் அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன் முந்தானது மதியானமே, நிறைய பேர் ஒத்துக்கல, அப்படிலாம் போய் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு. அஃபிஷியல் நியூஸ் தான் நான் சொன்னேன் நான், என்ன போய் சொல்லி எனக்கு என்ன ஆகுது. எனிவே இப்போதைக்கு இப்போ சிஎஸ்கோட அஃபிஷியல் நியூஸே தான் அவங்க அமைச்சிருக்காங்க, க்ளோஸ்லி வி ஆர் மானிட்டரிங் த ரெக்கவரி ஆஃப் தீபக் சார் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் வி வில் ப்ரொவைட் ஆல் த நெசசரி ட்ரீட்மெண்ட் ஃபார் த ரெக்கவரி. நல்லதுதான். ஸோ சென்னை சூப்பர் கிங் ராஜஸ்தான் ராயல், என்னோட பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேருமே வர புதன்கள் வளர்றது கஷ்டம் தான். ஏன்னா எவ்வளவோ இன்ஜுரி நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், டிவியில் பார்த்ததாகட்டும், அண்ட் சில இன்ஜுரிலாம் லேட் ஆகும். அது ஃபாஸ்ட் பவுலர், ரெண்டு பேருமே பவுலர் வர பென் ஸ்டோக்ஸ், அந்த ஒரு ஓவர் பவுலர் போடும்போது தான் அவருக்கு டோல் எதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஓவர் போட்டார் ஞாபகம் நினைக்கிற லக்னோ சூப்பர் கிங்ஸ். ஆனால் இவர் நியூசிலில் இன்ஜுரி ஆகும்போதே நான் சொன்னேன், திஸ் இஸ் நாட் ஈஸி, அவ்வளோ ஈஸி இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபோன் பண்ணி ஃபிலிமிங்கிட்ட பேசிட்டா இன்ஜுரி சரியாக போயிடும்ன்றலாம் கிடையாது. இட் வில் டேக் இஸ் டைம் பட் மெயின் ஸ்டே. பட் லக்கிலி பத்தினானா அண்ட் தீக்ஷனை வந்துட்டாங்க, நீங்கள் கேம்ப் ஜாயின் பண்ணுறாங்க, அதை பற்றி வரேன் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எண்ணி இருக்காங்க, அதோட பிரச்சனை இல்லை. அண்ட் தீபக் சார் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் நிறைய பேர் கேட்டிங்க, அதான் லேட்டஸ்ட் அப்டேட். தே ஆர் கெட்டிங் ரெக்கவர்ட், தேர் கெட்டிங் த ட்ரீட்மெண்ட் நெசசரி ட்ரீட்மெண்ட். மேலும் ஏதாவது நியூஸ் கிடச்சா நான் அப்பப்போ டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறேன் நான். ரைட், பொறுமை பார்த்த திரும்ப இருக்கு நன்றி. நீங்கள் நீங்கள் இதை பற்றி, இது இவங்க இல்லைனா கூட நம்ம ஜெயிக்க முடியுமா, இவங்க எல்லாமே தான் ஜெயிச்சாங்க போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸில் இன் மும்பை அதுவும். ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்ன கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொறுமை பார்த்த திரும்ப இருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.